மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இவருக்கு 19 வயசு. இவரோட இவர் பாக்குறது வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபாச வீடியோஸ். அந்த குரூப்புக்கு பேரு சொர்க்கவாசல். எனக்கு வயசு 60, என் ஜாமானுக்கு 18 வயசு ஆகுது. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? எங்க பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. என்ன ஒரு சந்தோஷம்னா, ரீல் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து இப்ப என்னன்னா டூயட் போடுற மாதிரி வந்துட்டு பாத்துருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இப்ப வீடியோ போட்ட ஒரு பேயில போவோம் போட்டிருக்கான், கிரட்டு பேல இருக்கான், அறுத்து கிழிச்சு அறுத்தம் மானங்கட்ட பயில மூஞ்சி மோரு இல்ல. ஆமல டூயட் ஆனா கிரட்டு கை மூணு மணிக்கு, நான் கிரட்டல இல்ல, நாங்களும் ஒரு மன்மத குஞ்சில தெரியுமா உனக்கு? பாருங்க இம்மா டூயிட் தான் பாருங்க, நச்சு நச்சு டூயிட் போட்டே இருப்பேன். என்ன அதில் ஒரு மனம் இருக்கா, அந்த அந்த அம்மாவுக்கு பார்த்தனி வாயம்ல லூசு பயிரில் லூசு பயிரில் வளரும். பாருங்களேன் இம்மா டூயிட்ட பாருங்க, இம்ம ஜாலி தான் பாருங்க. என்ன பண்ண, ஒரு இரவு உல்லாசம் இசையுடன் அனுபவிக்கிறேன். இசையுடன் வா அனுப்போம். அன்பே ஆறுயிரே, அன்பே நான் உன்னை ஒரு இரவு உன்னுடன் காதலிக்கிறேன். முத்துலட்சுமி, முத்துலட்சுமியா? இப்படிக்கு உங்கள் அன்பு காதலன் சுப்புலட்சுமி. ஜாமான் துணை தலைவரே வணக்கம். தலைவரே எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்தில் அனைவரும் நலமா? உங்கள் ஜாமான் கேட்டதாக சொல்லுங்கள். வீட்டுக்கு போயிட்டு வா, அவன் வாயில கொண்டு வை. வயிறு பெருசா இருக்குல்ல, தெரிய மாட்டேங்குது, புரியுதா? இது வழியே பார்க்க வழியே பார்க்க என்ன, நீங்க எல்லாமே தப்பானீங்க. அப்ப எனக்கு தொப்ப பெருசா இருக்கு, எனக்கு தெரிய முடியும். நானும் ஃபோக்கஸ் கிளாஸ் போடுறேன் பாக்கணும். ஆனா நீங்க தான் போட்டிருக்கான், ஜிபி முத்துன்னு போட்டிருக்கான் பாருங்க. இல்ல எனக்கு பார்க்க முடியல, நீ காலையில வீட்டுக்கு வா, வந்து ஆவத்து போட்டு காட்டுறேன், வந்து பாரு. வந்து பேரம்பம் படத்தை இல்ல உங்க எப்படில மூளை போகுது? டேய் சாமானே, உனக்கு அருகில் இருக்கும் வெடிகுண்டு எப்படி இருக்கிறது? டேய் சாமானே எப்படி இருக்கிறாய்? படத்துக்கு நீ சொல்றது அசிங்கமா இருக்கு, அப்படி சொல்லாத. சில பார்த்து முழுங்கு, சில பார்த்து கக்கு. ஆமாட்டர் நீங்க தான் பணிய அவ்வளவு கேக்கீங்க, படிக்க விட முடியும். யாரு கிட்ட வந்து நன்றாக தடவி விட்டு ஆடி அவ்வாறு தினமும் செய்து வந்தால் உங்களது ரப்பர் இரும்பு போல் பெருசு. இல்ல எனக்கு எது இரும்பு போல் பெருசா வேணுங்க?
நன்றாக பொட்டுகளை சாப்பிடவும் சாப்பிடவும் எடுத்துருக்கோம். சரி சரி, அப்புறம்ண்ணா ஒரு அண்ணாச்சி வந்தாங்க, அதை பார்த்து அவங்க போகிறாங்க, பார்த்து என்னன்னு கேட்டேன். ஆமாம், தினம் தினமும் நன்றாக பொட்டுகளை சாப்பிடுவோம். சரி, அதனால் வயிறு நன்றாக குறைந்து உங்கள் வளர்ப்பதற்கு நல்லாயிருக்கும். எது எது தினமெல்லாம் பொட்டுகளை சாப்பிட்டு இருக்கோம். அப்படியா, பொட்டுகள் இல்லையா? சச்சிங்க, சரி கள்ள பிராடி சூர்யா, நான் கேட்டதா சொல்லுங்க. இல்ல போங்க, நம்ம லூஸ் போயிடல. புரியலையா? என்ன அந்த டீப் அதுக்கு தான் அனுப்பி இருக்கான். டீப் எங்க அனுப்பி இருக்கான் பாக்குறதுக்கு? ஏய், ஆ புலி பட்டுக்கான்னு வந்தேன். புலியா? ஆமா ஆமா, புலிங்க புலிப்புனா தான் புலி வரும். ஆமா, பனையா பனை நமக்கு எல்லாமே பாட்டம் தானே. அப்படியா? சரி சரி, அதான் நான் வீடியோ போட வந்தேன். இங்கும் நிலவாக்கு பத்தியில அங்கெல்லாம் வெயில்ல. அதை பத்தி நம்மளும் என்ன வெயில் வைக்கோமா? இப்படி நம்மளும் குடிக்கதான் செய்யறோம். ஐயோ, குடிக்க வரலண்ணா, வீடியோ போட்டுருக்குங்க. லெட்டர் படிச்சு எனக்கு வந்து எனக்கு சில நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் எனக்கு அசிங்கமா லெட்டர்லாம் எழுதுவாங்க. அதை வந்து வீட்டில் படிக்க பார்த்தீங்களா? இங்க வந்து வாசித்து அவளுக்கு நம்ம ஒப்பிச்சுட்டு இருக்கேன். ஆமா, சமூக வலைதளங்கள்ல வரும் இது. செல்லு செல்லு போட்டு இங்க மைக்கு அங்கேருந்து ஜாயின் அடிச்சு இங்க வரும். நான் பேசுறது அங்க போகும் உள்ள. ஆமா, நீ தப்பிச்சு பார்த்தீங்களா? என்ன தண்ணி பாட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சு அப்பவும் உடம்ப கூல் பண்ணதுக்கு. ஆ சரி, ரைட், ஓகே. தாத்தா வந்து விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் சொல்லியாச்சு. ஆ சொல்லு. இப்படி உண்மையில் ஏபிசி வீரப்பன் இப்படி அடிச்சு இப்படி பாக்குறது என்ன? இப்படி உண்மையில் ஏபிசி வீரப்பன் யோ கொட்டை. ஆ, இதை முழுமையாக படிக்கவில்லை என்றால் உன் கழுத்து மாதிரி இருக்கணும். இருக்கா மொட்டையும் கொட்டையை அறுத்துருவேன். கொட்டை வாங்க, கொட்டையை அறவம்ல என்னங்க இருக்குங்க? நீ இன்னைக்கு இவ்வளவு அருவா பார்ப்பது வழக்கம். உங்களை நேரில் சந்திக்க ஆசை. உங்களுக்காக ஒரு கடிதம். பாசம் நிறைந்த ஜிபி முத்து அண்ணனிற்கு தம்பி எழுதுவது அன்பு கடிதம். உள்ளவே உள்ளே பார்க்கவும், முழுமையாக படிக்கவும். இதை கண்டிப்பாக படித்து வீடியோ போடும். எறும்பு அன்பு கடிதம் உள்ளே பார்க்கும், முழுமையாக படிக்கும். இதை கண்டிப்பாக படித்து வீடியோ போடும். இப்படி வீடியோவை எதிர்பார்த்து தம்பி ஏபிசி வீரப்பன். ஏபிசி வீரப்பனா? போடவில்லை என்றால் உங்களை நேரில் சந்தித்து பொழுது சாக்கு தைக்கும் கோணி ஊசியை வைத்து உங்களின் பின்புறம் குத்தப்படும். மிகவும் கவனம் தலைவரே, சாக்கு தைக்கும் ஊசியை வச்சு உங்களை பின்பக்கம் குத்திடுவாங்க. இதுல கொஞ்சம் உங்கள் தடியில் கொள்ளவும் ஓந்தடியில் மாட்டு. பின்பு மாட்டுங்களே. ஒருத்தர் யானைக்குட்டி போல இருக்கான் ஆனந்தபுரம். ஸோ அப்பா, சரி ஆப்பிடுங்கப்பா.